முருகப்பெருமான் ஆசியால் முதுமை இல்லை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே நீ பெற்ற பேரின்பத்தை அறியன் பெற வேண்டும். நீ எப்போது இளமையா இருப்பாய், நான் இளமையா இருக்க விரும்புவேன். அவ்வளவு இருக்குவாய், ஏன்னா முது மனுஷனாக்க குழந்தையா இருப்பான், அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும், அப்புறம் தளர் வரும், ஆனால் மாறும். அது வாய்ப்பு இருக்கும். மனிதருக்கு எல்லா மனிதருக்கு வாய்ப்பு இருக்கிறா. தளர்ச்சி இல்லை, முதுமை இல்லை. யார் ஆசியால்? முதுபெரும் தலைவன் முருகப்பெருமான் ஆசியால் முதுமை இல்லை. முதுபெரும் முருகன் ஆசியால் மரணம் இல்லை. அவனை வணங்குவேன். அவன் தான் தலைவன். இந்த உலகத்துக்கு அவன் தான் தலைவன். அவ்வளோ பெரிய வல்லவன். பொல்லூழி காலம் பயின்று அரணைச்சித்து நல்லூர்படுத்தினான். பல கோடி யுகங்கள் பாடுபட்டவன் நான். அவ்வளோ ரகசியமா இதே ஆற்றம். பசி இல்லை, காமம் இல்லை, நரதை மூப்பு இல்லை, சாவு இல்லை. இந்த உலகத்தை யாருக்கும் அந்த வாட்ட போயிடாது. ஆனால் நம்ம தமிழுக்கு தான் உண்டு. ஞானிகள் அத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. முருகா அடியாருக்கு ஞான சித்திக்கு வரணும், அவ்வளோதான். ஒரு திருவடி பூசி என மரணமலையா பெறுவா. இப்போ முருகப்பெருமான் நாம சொல்ல சொல்ல தைரியத்தை வரும். முருகப்பெருமான் நாம சொல்ல சொல்ல பொருள் செல்வம் செல்வர்கள் செல்வம் பெருகும். வறுமையில்லா வாழ்வு வரும். வறுமையில்லாத வாழ்வு, அமைதியான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு. அஞ்சேல் முருகா அஞ்சேல் யாம இருக்கும். ஏண்டா யார் ராசே உடனே எவடா இருக்கிறான் உன? நான் பாரு முருகா என்னப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணுறப்பா? நான் பார்த்துக்கிறேன்டா. கைலாசம் போட்டு போட்டேன் மலையில், அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தை எங்கே நான் சரி நிறுத்தி வைப்பேன், ஆட்டி வைப்பேன். இப்படி அசைச்சா ஆடும் முருகப்பெருமான். இப்படி தான் நிற்கும் இறங்கின இறங்கு கேட்க பெருமைமுறை. அப்படின்னா மேலே போகும் அடே அப்பா, இவ்வளோ ஆற்றல் தான் ரொம்ப அமைதியாக இருக்கணும். அற்புதம் 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 முருகப்பெருமான் ஆற்றல். அற்புதம் 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 அவன் ஞானம். அற்புதம் அற்புதம் அவன் கல்வி. அற்புதம் அற்புதம் அவன் ஆற்றல். ஏய் அவளை பெருமை பேசினாரே, அவனை விட்ட ஆள் இல்லைடா, உலகத்தை யாரே இல்லைடா. இவ்வளோ பெரிய வல்லமை வருகாலத்தில் முருகா அப்படின்னு சொல்கிறேன். அவத்தனை பேரும் ஞானியாவான் இல்லை, அவ்வளோ பெரிய ஆள். ஆமாம் முருகா என்றால் சொன்னான் ஞானியிடாமல். முருகா என்றால் உயிர் ஜீவத்தை வரும். முருகா என்றால் கருணை உண்டாகும். முருகா என்றால் முதுமை வராது, வந்தால் மாறுடா. முதுமை வந்து அம்மாறுமா? அது யாருக்கு அந்த வாய்ப்பு யாருக்கு இருக்கிற? இந்த உலகத்தை உடக்கா இருக்கான்னு கேட்டு வயசான கூப்பிட்றேன். என்ன வயசு 80 வயசு ஆச்சு. ஏன் எடுக்கிறேன்? நானும் எடுக்கிறேன். ஆட்டை பிடிச்சேன், ஆட்டை ஆட்டி படிக்கிறேன். அது நான் விரும்புகிறேன், உறுதியாக இருக்க நினைக்கிறேன். ஆனால் நடுக்குது கையில். ஏடா பாவிகளா, அட அவன் வணங்குடா. ஏடா தடுபாரு 80 வயசு அது கை ஊடிக்கிட்டே இருக்குண்ணா, உரைச்சிடுறா. எனக்கு இப்போ மறுக்கிட்டே இப்போ 80 நடக்க போகுது. நடக்க வயசு ஆக ஆக நாள் ஆக ஆக நான் உரமாக இருப்பேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.